இட்ஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். ஈவினிங் மேலே தான் ரிசப்ஷன், பட் சென்னையிலேருந்து எல்லாருமே வந்ததால் ஆஃப்டர்நூன் மண்டபத்துலேயே சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாரும் சென்னையிலேருந்து வரும்போது நான் அத்தையை கூட்டிட்டு கரெக்டாக மண்டபத்துக்கு போயாச்சு. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சது எங்கள் பெரிய மாமனாரும் அவ்வா மட்டும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் நாலு பேர் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்காக டீ போட்டாச்சு. நான் டீ போட்டுட்டு இருக்கும் போதே அத்தையும் அவ்வாவும் ஈவினிங் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு பூ கட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு பூ கட்ட தெரியாது, ஸோ எனக்கும் சேர்த்து அவங்களே தான் கட்டிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஷார்ட்ஸில் காட்டின மாதிரி இந்த சாரீ அண்ட் பிளவுஸ் தான் போட்டிருந்தேன். இந்த டைம் வந்து எந்த கோல்டுமே நான் போடலை. மித்து அடிக்கடி திட்டுவார், எப்போ பாரு நகைக்காச்சு மரம் மாதிரி எல்லாம் போட்டுட்டு வரேன். ஸோ கோல்டு வேணால் சிம்பிளாகவே நீ வந்து செட் எதாவது வாங்கிக்கோன்னு சொன்னார். நான் போட்டிருக்கிறது வந்து மீஷோவில் வாங்கினது தான். இன்னொரு ஒரு செட் என்னுடைய கசின் சிஸ்டருக்காக வாங்கினேன், அது வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து வாங்கினது தான். மொத்தமாக நாலு செட்டு வாங்கியிருந்தோம், பட் இந்த டைம் ரெண்டு மட்டும்தான் போடுற மாதிரி இருந்தது. இந்த ரெண்டு செட்டோடைய டீட்டெயில்ஸையும் நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபங்க்ஷனில் டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் ட்ராப் பண்ணிவிட்டு நானும் மித்தும் அகெயின் மண்டபத்துக்கு வந்தாச்சு.